வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கற்கண்ட கணிதம் உங்கள் வெற்றிக்காக என்றென்றும். நம்ம இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா 2019 நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட மேக்ஸ் குவஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் மே மாதம் நடந்த கியூரேட்டர் அப்படிங்கிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட மேக்ஸ் குவஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ குவஷன் நம்பர் 11 ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல் 10 கேள்விகளுக்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து 2 பார்ட்டாக நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி முதல் 10 கேள்விக்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். இப்போ கொஸ்டின் நம்பர் 11 வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அதில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 1, 2, 6, 24, அடுத்து 120 கொடுத்துட்டு அடுத்து கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5040, 10080 கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் பார்த்தோன்னா நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஃபஸ்ட் நம்பர் ஸ்டார்ட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 கூட 2 பிரிக்கணும்னா 1 2 வருது. ஸோ அடுத்தது நமக்கு வந்து 2 கூட 3 பிரிக்கிருக்காங்க. ஸோ 23, 6. ஸோ அடுத்து 6க்கு அப்புறம் அடுத்தது 4 கொண்டு பெருக்கியிருக்காங்க, 6, 4, 24. ஸோ அடுத்தது 5 பெருக்கியிருக்காங்க. ஸோ 24 × 5 நமக்கு வந்து 120 வரும். ஸோ அடுத்து நம்ம கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும்னா 6 பெருக்கணும், 120 × 6 நமக்கு வந்து 6×12 = 72 வரும். ஸோ 720 தான் ஆன்சரு, சாய்ஸ் பி நமக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 720க்கு அப்புறம் நமக்கு வந்து 7 பெருக்கணும், நமக்கு வந்து 5040 வரும். ஸோ கொஸ்டின்லேயே நமக்கு வந்து கரெக்டாக 5040 கொடுத்துருக்காங்க. ஸோ 5040க்கு அப்புறம் அடுத்தது வந்து அகெயின் வந்து ரிப்பீட்டேஷனாக 2 பெருக்கியிருக்காங்க. ஸோ அடுத்த நம்பர் 8 பெருக்கல, 2 பெருக்கி 10080 கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு தேவை வந்து கொஸ்டின் மார்க்கில் வர வேண்டிய நம்பர் வந்து 120 × 6, 720 தான் நமக்கு வந்து கொஸ்டின் மார்க்கில் வரணும், சாய்ஸ் பி. அடுத்த கேள்வி எண் 12, இரு இலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் வந்து 15 கொடுத்துருக்காங்க, அவற்றின் வித்தியாசம் வந்து 3 எண்ணில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா 69, 78, 96 காண இயலாதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சாய்ஸ் ஏவும் சாய்ஸ் சியும் பார்த்தீங்கன்னா 69, 96 இருக்குது. ஸோ அந்த ரெண்டு நம்பரோட டிஜிட்ஸை ஆட் பண்ணும்போது 6+9 இல்லை 9+6 நமக்கு வந்து 15 கிடைக்கும். அதேமாதிரி வித்தியாசம் பார்த்திங்கன்னா 9 − 6, 3 நமக்கு வந்து வித்தியாசம் கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு ரெண்டு ஆன்சர்ஸ் வருது நமக்கு. பட் டிஎன்பிசியில் அவங்க என்ன ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்கன்னா காண இயலாது அப்படிங்கிற ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ கேள்வி எண் 13, 37 1/2 என்ற கலப்பு பின்னத்தில் எவ்வளவு 1/8 என்ற பின்னம் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 37 1/2 வந்து 1/8ங்கிறது எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா 300, 400, 500, 200 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ரெண்டையும் டிவைட் பண்ணாலே போதும். ஸோ 37 1/2 / 1/8. ஸோ 37 1/2ங்கிறது கலப்பு பின்னத்தில் இருக்குது. அது தகப்பினமாக பார்த்தீங்கன்னா ரெண்டையும் 37 பெருக்குவோம். ஸோ 2 × 37 = 74 வரும். ஸோ அடுத்து மேலே இருக்க 1 ஆட் பண்ணுவோம். ஸோ 74 + 1 = 75/2 எழுதுவோம், / 1/8. ஸோ வகுத்தலில் வந்து கீழே பகுதியில் ஒரு பின்னர் இருந்துச்சுன்னா அதை தலைகளை எழுதி நம்ம பெருக்குவோம். ஸோ 75/2 × 1/8ங்கிறது நம்ம வந்து தலைகளாக 8/1 எழுதுவோம். ஸோ 2க்கும் 8க்கும் நமக்கு வந்து 4 times நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ 75 × 4 நமக்கு வந்து 300 கிடைக்குது, சாய்ஸ் ஏ. அடுத்த கேள்வி எண் 14, 0.75 ratio x = 5:8 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ratio நமக்கு வந்து ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ratio நமக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபார்முல தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸும் நமக்கு வந்து ஈக்குவல். அதாவது x/5 = 0.75/8. ஸோ நமக்கு வந்து x = என்ன கிடைக்குன்னா 0.75 × 8/5 வரும். ஸோ இந்த பெருக்கலுக்கு 5 ரைட் ஹேண்ட் சைடு வரப்போ நமக்கு டிவிஷனில் வந்துடும். ஸோ 5க்கும் 75க்கும் நமக்கு வந்து 15 × 75. ஸோ அப்போ நமக்கு வந்து 0.15 வரும் × 8. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 1.20 கிடைக்குது, சாய்ஸ் பி. அடுத்து கேள்வி எண் 15, 2³ × 3² × 5, 2² × 3³ × 5² மற்றும் 2¹³ × 3¹³ × 7. ஸோ இந்த எண்களுக்கான மீப்பெரு பொது பகுதி அதாவது ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. சாய்ஸஸ் பார்த்திங்கன்னா 30, 60, 48, 105 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெருக்கல் நம்பர்ஸ் கொடுக்குறப்ப நீங்கள் ஜஸ்ட்டு 1/1 கீழே எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 2³³ × 3² × 5 எழுதிக்கிறோம். அடுத்தது அதுக்கு கீழே வந்து 2² × 3² × 5² எழுதிக்கிறோம். ஸோ அதுக்கு கீழே வந்து 2¹³ × 3² × 5³ × 7 எழுதிக்கிறோம். ஸோ ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா வந்து 3லேயும் பொதுவாக வரக்கூடிய உறுப்புகளில் குறைந்தபட்ச அடுக்கு எதுவோ அதுதான் நம்ம எழுதணும்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேஸ் ரெண்டு எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு நடுக்கு மூணு, ரெண்டு நடுக்கு ரெண்டு, ரெண்டு நடுக்கு நாலு. ஸோ இதில் குறைந்த அடுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கொயர் தான் குறைந்த அடுக்கு. ஸோ அதை தான் நீங்கள் வந்து ஹெச்சிஎஃப்ல எடுத்துக்கணும். ஸோ ரெண்டு ஸ்கொயர் தான் நமக்கு ஹெச்சிஎஃப்ல வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ் மூணு வந்து மூன்றுலையுமே இருக்குது. ஸோ அதில் குறைந்த அடுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு நடுக்கு ஒன்று, அதாவது மூணு. ஸோ அதை நம்ம வந்து ஹெச்சிஎஃப்லன்னு வந்து பெருக்கல் போட்டு எழுதிக்கிறோம். ஸோ ரெண்டு ஸ்கொயரு பெருக்கல் மூணு வரும். அதேமாதிரி அடுத்தது பேஸ் ஐந்து நமக்கு வந்து மூணுலேயுமே வருது நமக்கு. ஸோ அதில் குறைந்த அடுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்து நடுக்கு ஒன்று ஐந்து வரும். ஸோ அதை நம்ம வந்து ஹெச்சிஎஃப்ல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ அடுத்தது ஏழுங்கிறது பார்த்தீங்கன்னா மூன்றாவது எண்ணில் மட்டும் தான் இருக்குது, மீதி ரெண்டு நம்பர்லையும் ஏழு இல்லை. ஸோ அது நமக்கு வந்து ஹெச்சிஎஃப்ல வராது. ஸோ அப்போ ஹெச்சிஎஃப்ங்கிறது நமக்கு என்னென்னா ரெண்டு ஸ்கொயரு பெருக்கல் மூணு ஸ்கொயரு பெருக்கல் ஐந்து. ஸோ ரெண்டு ஸ்கொயர் நமக்கு வந்து நாலு வரும். ஸோ நாலு பெருக்கல் மூன்று பெருக்கல் ஐந்து. ஸோ நாம பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு அறுபது. ஸோ சாய்ஸ் பி ஆன்சர். வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து 2019 நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கணித கேள்வியில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து அஞ்சஞ்சு கொஷின்ஸ் தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டைம் நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் குயிக்காக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி நம்மளோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி உங்களுடைய வெற்றிக்கு உதவக்கூடிய கற்கண்ட கடிதம் தொகுதி ஒன்று புத்தகமாக வெளியிட்ருக்கோம். ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸான ஒரு வீடியோ வந்து அடுத்து வருது, அதையும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எழுதப்போகும் போட்டித் தேர்வுகள் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய கற்கண்ட கணிதம் தொகுதி ஒன்று புத்தகமாக வெளியிட்ருக்கோம். புத்தகத்தோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து 12 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்லையும் வந்து 50 சால்வ் கொஷனும் 50 ப்ராக்டிஸ் கொஷனுமா 100 கொஷின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ 12 டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 கொஷின்ஸ் வந்து கவர் ஆகிருக்குது இந்த புக்கில். இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 300 ரூபாய். இது வந்து ஒன் டைம் பேமெண்ட், அதாவது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பே பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணுற எல்லா மேக்ஸ் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து PDF ஃபைலாக உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு கூகுள் ட்ரைவ் லிங்க் மூலமாக நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் எதுவுமே பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் ஒரு தடவை பே பண்ணக்கூடிய 300 ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு புத்தகம் ப்ளஸ் கற்கண்டு கணிதம் வழங்கக்கூடிய அனைத்து PDF ஃபைல்களும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த புத்தகத்தோட எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இது கடைகளையுமே கிடைக்காது. டைரெக்டாக நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மூலமாகவோ இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணி இல்லை கூகுள் பே ஆப் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டோமேஜோ பேமெண்ட் லிங்க்கும். அதேமாதிரி amazon.inலையும் நம்மளுடைய புக்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ amazon.inல நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லையோ இல்லைனா பே பண்ணியோ நீங்கள் வந்து புக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டோமேஜோவில் பே பண்ணிங்கன்னா நீங்கள் பே பண்ண மறுநாளே உங்களுக்கு வந்து புக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் குறி மூலமாக நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 2 டேஸில் நீங்கள் வந்து புக்கு ரிசீவ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் பே பண்ண அடுத்த 1 ஹவரில் உங்களுக்கு வந்து உங்களோட மெயிலுக்கு வந்து கற்கண்டு கணிதத்தினுடைய அனைத்து PDF ஃபைல்ஸ் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து நாங்கள் உடனே அனுப்பிடுவோம். சப்போஸ் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இல்லைனா கூகுள் பே ஆப் மூலமாக நீங்கள் எதுவும் பே பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் 9514197115 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் யூடியூப்பில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸும் அதேமாதிரி வெப்சைட்டில் நாங்கள் அப்டேட் பண்ணுற மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதேமாதிரி நம்முடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து karkandakanitham.inம் karkandakanitham.com. ஸோ ரெண்டு வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். karkandakanitham.inல வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஸ்கேன் பண்ணி இமேஜ் ஃபைலாக கொடுத்துருக்கோம். எல்லாமே ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸு. ஸோ அதிலேருந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி .com வந்து நமக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் போர்ட்டல் வந்து நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு வரும். ஸோ அதேமாதிரி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ பற்றி நம்மளுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.